ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஆல்லன்ஸ் கிங் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருணைக்கிழங்கு பொரியல். சிம்பிளாக கருணைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யணும்னு பார்க்க. கருணைக்கிழங்கு தோலெலாம் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ கடாய் எடுத்து ஸ்டவ் மேலே வச்சுக்கணும். கடாய் ஹீட் ஆயிடுச்சு, ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்ச கருணைக்கிழங்க ஆட் பண்ணிக்கணும் கடாயில். இந்த மஞ்சள்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இந்த கருணைக்கிழங்கு வேகிறதுக்காக கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கடாயை மூடி கருணைக்கிழங்க குக் பண்ணிக்கணும். பாருங்க, கருணைக்கிழங்கு குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அவ்வளோதான். சூப்பரான கருணைக்கிழங்கு வறுவல் ரெடி. நாங்கள் ரசம் வச்சுருக்கோம். இப்போ சூட சூட சாப்பாடில் சுட சுட ரசம் ஊற்றி கருணைக்கிழங்கு பொரிய வச்சு சாப்பிட போகிறோம். செம்ம டேஸ்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க.